தமிழினத்தின் புராதனத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் கலை வடிவங்களை பாதுகாக்க வேண்டியது எம்மவர்களின் வரலாற்று கடமையாகும். ஒரு பாரம்பரிய கலையின் வேரை தேடும் நியூஸ் ஃபர்ஸ்டின் கலைப்பயணம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அண்ணன்மார் தங்கள் கதை விசேட தொகுப்பு அடுத்து. இந்த கூட்டம் வருந்தி கூட்டிய கூட்டம் அன்று, விரும்பி கூடிய கூட்டம். மொட்டும் பூவும் காயும் பழமும் கூடி கழிக்கும் என்றும் பதினாறான மார்க்கண்டேய இரவு ஹட்டன் சாமிமலை குமரி தோட்டத்திற்கு வரமாய் வாய்த்தது. நடுநிசையின் நிசப்தத்தை கலைக்கும் தோல்வாத்திய ஓசை வெறுமனே சப்தம் அன்று. நாளைய சந்ததிக்கு நேற்றைய வரலாற்றை சொல்லும் முயற்சிக்கான பக்கபலமே இந்த பக்கவாத்திய ஓசை. தலைமுறை இடைவெளியினால் காலாவதியாகி வரும் ஒரு பாரம்பரிய கலை பொக்கிஷத்தின் மீட்பரே இவர். கர்ண கம்பீரமாய் கர்ஜித்து வரும் கனகராஜ் வாத்தியார் சாமானியர் அல்லர். மஞ்சள் பச்சை சிகப்பு சாந்து குழைத்து முகத்தில் வர்ண வண்ண ஹரிதாரம், காலில் சலங்கை, மார்பில் கவசம், இடுப்பில் கச்சை, கைவளை, கால்வளை, வீரக்கழல் என போர்முனை வந்த வேந்தராய் வேகமாய்கள். அகத்தின் மகிழ்வு முகத்தில் தெரிய கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய இனத்து வழித்தோந்தல்கள் தம் வேரை காக்கும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபட்ட காட்சிகளே இவை. யார் இவர்கள்? ஏன் இந்த உருமாற்றம்? ஏன் இந்த பகீரத பிரயத்தனம்? அண்ணன்மார் தங்கள் கதையை நியூஸ் ஃபர்ஸ்டில் நாளையும் எதிர்பாருங்கள்.